Hello friends, this is Karthik and welcome to Karthik the Trader. Expiry trading, especially zero to hero. நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ட்ரேடிங் தான் ஜீரோ டு ஹீரோ. சரி ஓகே, இந்த ஜீரோ டு ஹீரோவை எப்படி நம்ம ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ணணும், எந்த டைமிங்கில் நம்ம என்ட்ரி எடுத்தால் நமக்கு ப்ராபபிலிட்டிஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டு ரெண்டு வாரத்தில் நம்ம ட்ரை பண்ண ஜீரோ டு ஹீரோ, ஸோ இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கிளாரிட்டியாக பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி ஷோராக கிடைக்கும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸஸ் இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீரோ டு ஹீரோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ நம்ம எடுக்கிற ட்ரேட் கண்டிப்பாக நம்ம கேபிட்டல் டபுள் ஆகலாம், இல்லை அந்த கேபிட்டல் வைப் அவுட் ஆகலாம். ஸோ அதுக்கு பேர் தான் ஜீரோ டு ஹீரோ. ஓகே, அண்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ், நம்மளோட என்டையர் மணியுமே நம்ம ஜீரோ டு ஹீரோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ மார்னிங் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கோம் அப்படின்னா, அந்த ப்ராஃபிட்டில் ஒரு 30% நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 மணிக்கு மேலே நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஜீரோ டு ஹீரோ ட்ரேடில் ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆஸ் எ பிகினர் உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் கிளியராக எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தெரியப்படுதுங்க. இப்போ ஜீரோ டு ஹீரோ என்னென்ன ட்ரேடிங் டேஸில் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம். ஸோ மொத்தமாக 3 இம்பார்ட்டன்ட் இண்டெக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3 இம்பார்ட்டன்ட் இண்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து டியூஸ்டே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபின்நிஃப்டி நம்ம ஜீரோ டு ஹீரோ ட்ரை பண்ணலாம். தேர்ஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி நம்மளால் ட்ரை பண்ண முடியும். ஸோ ஏன்னா எக்ஸ்பைரி டே வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, அண்ட் ஃபின்நிஃப்டி நமக்கு செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி டே இருக்கும். அண்ட் இது ரெண்டுமே இல்லாமல் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இண்டெக்ஸ் ஆல்சோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் கூட நிறைய பேர் ஜீரோ டு ஹீரோ ட்ரை பண்ணுறாங்க, பட் நானும் அதை நான் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சென்செக்ஸ் பொறுத்தவரை சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே. ஸோ எவ்வரி ஃப்ரைடே தான் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே. ஸோ லாஸ்ட் வீக் கூட அனாலிசிஸ் பண்ணி பார்த்ததுக்கு நல்ல ஒரு ஒர்க் அவுட் எனக்கு இருந்துச்சு. பட் நான் எதுக்கு வந்து ஜென்ரலாக இது சொல்கிறது இல்லை அப்படின்னா, ஸோ சம் புரோக்கர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட ஆப்போசிட் ரேட்டிங் இருக்காது, சம் புரோக்கரோட ஆப்பில் சென்செக்ஸோட ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜெரோதாவில் சென்செக்ஸ்க்கான ஆப்ஷன் ட்ரேடுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், ஏஞ்சல் ஒனில் ஆப்ஷன் ட்ரேடுக்கான சென்செக்ஸ் இருக்காது. ஸோ நான் இப்போ ஒரு சென்செக்ஸில் ஒரு சஜஷன்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ப்ரோக்கிங் ஆப்பில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஃப்ரைடேயில் நம்ம சென்செக்ஸில் ஜீரோ டு ஹீரோ சொல்கிறது கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நான் அதே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாரத்தில் நம்ம 3 நாள் வந்து இந்த ஜீரோ டு ஹீரோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்று டியூஸ்டே, அனதர் ஒன் இஸ் தேர்ஸ்டே, அனதர் ஒன் இஸ் ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேயில் நம்ம சென்செக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சென்செக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாட்டுக்கு எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்னா 10 குவான்டிட்டி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கம்மியாக இருக்கும், ரிட்டர்ன்ஸும் நம்ம எடுக்கிற டைரக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் பட்சம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். ஸோ எனிவே நம்ம ஆஃப்டர் இந்த வாரத்துலேருந்து நம்ம சென்செக்ஸ் கால்ஸோ நம்ம சஜஷன்ஸ் கிளியராக நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் 3 மேஜர் இண்டெக்ஸஸ். இந்த 3 மேஜர் இண்டெக்ஸ் நம்ம ஜீரோ டு ஹீரோ ட்ரை பண்ண முடியும். ஓகே, அண்ட் இன்னும் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜீரோ டு ஹீரோ எப்போ நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ ஜீரோ டு ஹீரோ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பைரி டே வந்துட்டாலே மேக்ஸிமம் எல்லா ப்ரீமியம் டிகேவாயிருக்கும். ஸோ டிகேவாயிருக்கும் போது மார்னிங் 9:30 மணிக்குமே ப்ராப்பராக டிகேவாயிருக்கும், அதே மாதிரி 11 மணிக்கும் ஒரு சில ஸ்ட்ரைக்ஸ்லாம் டிகே ஆகியிருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்பயுமே ப்ராப்பராக ஜீரோ டு ஹீரோ என்ன டைமிங்கில் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஆஃப்டர் 2 PM. ஸோ எக்ஸாக்டாக 2 மணிக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜீரோ டு ஹீரோ ட்ரை பண்ணோம். ஸோ எதுக்காக நம்ம 2 மணிக்கு மேலே நம்ம ஜீரோ டு ஹீரோ ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, 1500 நிஃப்டி வந்து 2 மணிக்கு எக்ஸாக்டாக 2 மணிக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 18500 நிஃப்டி ஸ்பாட் இருக்கும் பட்சத்தில், ஸோ 2 மணிலேருந்து இந்த எக்ஸ்பைரி முடிய போகிற டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 1.5 hours இருக்கும். இந்த 1.5 hoursில் மார்க்கெட் 500லேருந்து 550 ட்ராவல் ஆனால், இன்கேஸ் நம்ம கால் பக்கம் மார்க்கெட் ட்ராவல் ஆகும்போது இந்த 18500 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஐடிஎம்ஐ மாற ஆரம்பிக்கும். ஸோ ஐடிஎம்ஐ மாற ஆரம்பிக்கும் போது இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 10 ரூபீஸாக இருந்தால் அதுக்கு எக்ஸாக்டாக சம் இன்டென்சிக் வேலையை எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு அந்த ப்ரீமியம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ஸோ இதுக்காக தான் நம்ம 2 மணிக்கு மேலே தான் ஜீரோ டு ஹீரோ ட்ரை பண்ணணும். ஓகே, இதை நான் ப்ராப்பராக சொல்கிறேன், டைமிங் வந்து 2 மணிக்கு மேல் தான் நீங்கள் ஜீரோ டு ஹீரோ ட்ரை பண்ணணும். சரி ஓகே, 2 மணிக்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னா 2 மணிக்கெல்லாம் பண்ணக்கூடாது, எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து ஒரு ஜோனை பிரேக் அவுட் ஆகும்போது ஆஃப்டர் 2 மணிக்கு மேலே எக்ஸாக்டாக மார்க்கெட் ஒரு பிளேஸை விட்டு பிரேக் ஆகும்போது நம்ம ட்ரை பண்ணலாம். நான் ப்ராக்டிக்கலாக நான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தரேன். ஜீரோ டு ஹீரோவில் மேக்ஸிமம் குவான்டிட்டிஸ் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ ஒரு சில பேர் வந்து அவங்களோட மொத்த கேபிட்டலில் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா மேபி அதை வைப் அவுட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. இது பேர்லேயே இருக்கு இல்லையா, ஜீரோ டு ஹீரோ. இதை நம்ம ஜீரோ ஆகலாம், இல்லை அந்த ஸ்ட்ரைக் நமக்கு டபுள் ஆகிட்டு ஹீரோவாக வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ
ப்ரீமியம் இருந்தால் ஜீரோ டு ஹீரோ ட்ரை பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ மினிமம் 10 20 இருக்கிற ப்ரீமியம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் நிஃப்டியில் வந்து ஒரு 1000 இருந்தால், ஐ மீன் நம்ம மார்னிங் 2000 ப்ராஃபிட்டில் இருக்கும், ஓகே எனிவே அந்த 2000 ப்ராஃபிட்டில் நான் ஒரு 1000 ரிஸ்க் எடுத்து ஜீரோ டு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ப்ரீமியம் 10 இருக்கிற ப்ரீமியம் தாராளமாக நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதே 1000 பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் என்ன ஸ்ட்ரைக் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு 40 ப்ரீமியம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணால் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸாக இருக்கும். சரி ஓகே, இப்போ நான் சென்செக்ஸ் நான் ட்ரை பண்ண போகிறேன், அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சென்செக்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வேலி வந்து 10 இருக்கிற ப்ரீமியம் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ சென்செக்ஸில் 10-20 ப்ரீமியம் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியில் 10-20, அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் ஒரு 40 ப்ரீமியம் இருந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கிளியராக பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக வந்து ஜீரோ டூவில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் தென் நிஃப்டி ஸ்பாட், அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் தென் பேங்க் நிஃப்டி ஸ்பாட். ஓகே, இப்போ லாஸ்ட் செஷனில் பார்த்தீங்கன்னா, ஸோ 1 June பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பைரி டேட் ட்ரேடிங். இந்த எக்ஸ்பைரி டேட் ட்ரேடிங்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன். ஸோ இந்த கன்சாலிடேஷனை மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 2 மேலே தான் இந்த பிளேஸை மார்க்கெட்டிங்கை பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஸோ 2 மேலே நானும் என்ன பண்ணேன் அப்படின்னா 18,550 புட் ஆப்ஷன் நான் எடுக்க சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 18,550 புட் ஆப்ஷன் தான் நான் ட்ரை பண்ணேன். ஏன் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணேன் அப்படின்னா, மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஆஃப்டர் 2 மேலே இந்த ஜோனை மார்க்கெட்டிங்கை பிரேக் பண்ணும்போது மேபி என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் S1 வரைக்கும் இருக்கலாம். ஸோ தட் நான் 18,550 நான் 10 ட்ரை பண்ண சொன்னேன். நான் ட்ரை பண்ண சொன்னதுமே மார்க்கெட் எக்ஸாக்டாக 10-17 அண்ட் தென் 17-3. ஸோ என்ன அப்படின்னா, ஜீரோ டு ஹீரோக்கு போகிறதுல ஸ்டாப் லாஸ் போடலாமா வேண்டாமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நான் கொஞ்ச நாளாக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது வேன். ஸோ ஜீரோ டு ஹீரோ நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போடாதீங்க. எய்தர் அது ஜீரோவாகட்டும் இல்லைன்னா நம்ம டார்கெட் வர வரைக்கும் ஒரு ப்ராஃபிட்டாக இருந்தால் ஓகே. பட் ஆனால் இந்த பிளேஸஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். ஸோ நான் எடுத்த டேரக்ஷன்ஸ் கரெக்டு, பட் எனக்கு ப்ரீமியம் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஸோ ஏன் பெரிய ப்ரீமியம் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா, எக்ஸாக்டாக நிஃப்டி ஸ்பாட்டை நம்ம பார்க்குறத விட நிஃப்டி ஃபியூச்சர் அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் நிஃப்டி ஸ்பாட், நீங்கள் எக்ஸாக்டாக அந்த பிளேஸ் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். டேரக்ஷன்ஸ் கரெக்டாக இருந்தாலும் சம் கேசஸில் ப்ரீமியம் மூவ்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கு காரணம் ஒன்லி வந்து நிஃப்டியோட எனி ஃபியூச்சர்ஸ், ஸோ நிஃப்டி ஃபியூச்சர் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர். ஓகே, லெட் சே இப்போது நிஃப்டி 50 இங்கே இருக்குன்னா, நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக இந்த பிளேஸில் பிரேக் ஆனாலுமே இட்ஸ் எ ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். இந்த கன்சல்டேஷனில் அதிகமான ப்ரீமியம் கண்டிப்பாக டிகே வாங்கியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் நம்மளால் வியாழக்கிழமை சரியாக ஒரு ப்ராஃபிட் நம்மளால் எடுக்க முடியல. ஓகே, இதுவே செவ்வாய்க்கிழமை ஃபின்நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட், அதாவது 3x நம்ம கேபிட்டலை கெயின் பண்ணிட்டோம். அது எப்படி நம்ம சூஸ் பண்ணோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக, ஓகே திஸ் இஸ் நிஃப்டி ஃபின்நிஃப்டி. இந்த ஃபின்நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 30 அப்படிங்கிறது தான் எக்ஸ்பைரி டே செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன், ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ மார்க்கெட் பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் ஆப்ஷனிட்டாஸும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்தராக இந்த பிளேசஸில் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன், ஓகே உங்களை பார்த்தாலே தெரியும் ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன். இந்த கன்சாலிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வெயிட் ஃபார் த பிரேக் அவுட், நான் வெயிட் பண்ணேன். எதுக்காக வெயிட் பண்ண அப்படின்னா, இந்த சிபிஆரை மார்க்கெட் பிரேக் பண்ணுமான்னு சொல்லி வெயிட் பண்ணேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் சிபிஆரை பிரேக் பண்ணி இந்த ஜோனுக்கு மேலே க்ளோசிங் இருக்குது. ஓகே, அப்போ நம்மளோட சிபிஆர் கண்டிஷன்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸில் சிபிஆரை பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக S1 போகும் அப்படிங்கிற மாதிரி நான் எய்ம் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஃபின்நிஃப்டி ஆல்சோ இது மந்த்லி எக்ஸ்பைரி, ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி நல்லாவே ட்ரேட் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி 19,550 கால் ஆப்ஷன், எதுக்காக நான் 19,550 கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட் எக்ஸாக்டாக இருக்கிற அடுத்த மணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை தான் நம்ம சூஸ் பண்ணணும். இல்லை ஏடிஎம் ஸ்ட்ரைக் பதிலாக ரொம்ப காசு அதிகமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் எங்கே போகுமோ அந்த ஸ்ட்ரைக் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுக்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடிஎம்மாக இருக்கும். ஸோ ஐடிஎம்மாக இருக்கும்போது நமக்கு ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணக்கு பதிலாக நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணலாம். ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் நமக்கு மினிமம் ஒரு 10-20 ப்ரீமியம் வேல்யூ கிடச்சா நம்ம தாராளமாக இந்த பிளேசஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இம்மீடியட்டாக கேப் டபுளாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜீரோ டு ஹீரோ பொறுத்தல ஏடிஎம் ஸ்ட்ரைக் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்குமே 10-20 இருந்தால் பெட்டர், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக கிடைக்குமோ அவ்வளோ கம்மியாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் இங்கே தான் இருக்குது, பெருசாக கீழே விழலை, ஆனால் வேகமாக ஒரு பவுன்ஸ் ஆகும்போது நமக்கு ப்ரீமியம் கம்மியாக கிடைக்கும்போது அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 10 நம்ம இதை வாங்கிட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக உடனே நம்ம இந்த பாயிண்ட்டை கேப்சர் பண்ண முடியும்.
ஸோ இப்போ 19,550 19,600 போயிருக்குன்னா 50 பாயிண்ட் எக்ஸாக்டாக ஃபின்னிஃப்டி மூவ்மெண்ட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ நம்ம அதை ஹோல்டு பண்ணியே ப்ராஃபிட் பண்ணலாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ரீ குரூப்லேயே நான் அதை சஜஷன்ஸ் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 13 ருபீஸ் நான் சொல்லியிருந்தேன். 13 பார்த்தீங்க அப்படின்னா நான் 38 புக் பண்ண சொல்லிட்டேன். பட் அப்பார்ட் தட் 38 மேலேயுமே ஒரு 52 வரைக்கும் எக்ஸாக்டாக நல்ல ஒரு மூமெண்ட் இந்த 0 to Hero. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நார்மலாக பண்ணுற சேம் ட்ரேடு தான், பட் எப்போ பண்ணணும் அப்படின்னா 2 மணிக்கு மேலே தான் நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். எக்ஸாக்டாக மார்க்கெட் ஒரு பிளேஸில் பிரேக் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் தரும்போது அடுத்த மணி ஸ்ட்ரைக்கை தான் நம்ம சூஸ் பண்ணணும். இல்லை அது காசு அதிகமாக இருக்கும் பட்சத்தில், ப்ரீமியம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் எங்கே ரீச் ஆகுமோ, இப்போ எக்ஸாம்பிள் 19,600 உங்களோட டார்கெட்டாக இருக்கும் பட்சத்தில், அப்போ 19,600 பார்த்தோன்னா ஒரு 4 ரூபா 5 ரூபாவில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த பிளேசஸில் இருக்கிற ஓடிஎம் ஐடிஎம்மாக மாறும்போது இந்த 4 ஒரு 10 to 11 இந்த ப்ரீமியம் பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கலாம். ஸோ இந்த 4 ரூபாய்க்கு வாங்கின ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு 10 ரூபாய்க்கு போகும்போது கேபிட்டல் டபுளாக நிறைய சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் 0 to Hero ட்ரை பண்ணணும். ஓகே, அப்பார்ட் தட் இப்போ இந்த டேவை வித்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிஃப்டியில் வேறு ஒரு டே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நிஃப்டியில் பார்த்திங்கன்னா இதுக்கு பிஃபோரில் எக்ஸ்பைரி டே பார்த்தீங்கன்னா 25th May இஸ் த எக்ஸ்பைரி டே. ஸோ 25th May, ஸோ 25th May 2 மணிக்கு மேலே பாருங்கள், திஸ் இஸ் த டைம் இஸ் 2. இது 2 மணிக்கு மேலே என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ப்ராப்பராக கொஞ்சம் நேரம் நல்லா எக்ஸாக்டாக கீழே வந்ததுக்கப்புறமா 2 மணிக்கு மேலே மார்க்கெட்டை ஒரு புல்லிஷ் கேண்டில். இந்த புல்லிஷ் கேண்டில் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்விங்கை, அதாவது இந்த ஸ்விங்கை நல்ல ஃபாஸ்ட்டாக இங்கே சப்போர்ட் எடுத்து இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ 245 அபோவ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் டே லோக்கு மேலே மார்க்கெட் வரும்போது நம்ம இந்த பிளேசஸில் 18,250. ஏன் 18,250 அப்படின்னா இங்கே 18,260 தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. அப்போ நமக்கு நியர்பை இருக்க அர்த்த மணி பார்த்திங்கன்னா 18,250. அப்போ கண்டிப்பாக நமக்கு அந்த ப்ரீமியம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 10 to 20 இருக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நம்ம ட்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் இல்லை இது காசு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் இங்கேருந்து நல்லா பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா நம்ம 18,300 ஸ்ட்ரைக்கோடு நம்ம இந்த பிளேஸை சூஸ் பண்ண முடியும். ஏன்னா டார்கெட் 18,300 அப்படின்னா ப்ரீமியம் இங்கேயும் இங்கே வரும்போது கண்டிப்பாக இது வந்து நமக்கு அர்த்த மணியாக மாறும். ஸோ அந்த பிளேசஸில் நமக்கு ப்ரீமியம் வேல்யூ ஏறும். ஓகே, இன்கேஸ் அப்பார்ட் தட் இதை தாண்டி மார்க்கெட் இங்கே இருக்கும்போது நான் 350 ஸ்ட்ரைக்கை வாங்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீ வாங்கக்கூடாது. 0 to Hero பொறுத்தவரை அர்த்த மணி ஸ்ட்ரைக்கை வாங்கினாலும் பார்த்தா நமக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இல்லை டார்கெட்டில் எது ஸ்ட்ரைக் இருக்கிற பிளேசஸில் இருக்கிற ஸ்ட்ரைக்கை வாங்கினாலுமே ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைக்கும். பட் மோரால் உங்கள் ப்ராஃபிட் அதிகமாக ஏறும் அப்படின்னா அர்த்த மணி ஸ்ட்ரைக்கை நம்ம சூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். 2 கண்டிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் வந்து 2 மணிக்கு மேலே என்ன டேரக்ஷனில் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அப்போதைக்கு நம்ம ஓஏ செக் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அப்போதைக்கு ஆப்ஷன் ரேட்டாக பார்த்தீங்கன்னா 200 அபோவும் 300 இருக்குன்னா மேபி மார்க்கெட் 300 முடிக்கலாம். ஸோ அந்த டே முடியும் போது என்ன ஒரு பெரிய காம்படிஷனாக இருக்கணும் அப்படின்னா 18,300 முடிக்க போகிறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா 18,300 மேலே முடிக்கிறாங்களா இல்லை கீழே முடிக்கிறாங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்டே. ஏன்னா 300 முடிக்க போகிறாங்க அப்படின்னா காலை 0 பண்ணணுமா புட்டை 0 பண்ணணுமா, இதுதான் அவங்களோட மேஜரான பாயிண்ட்டாக பார்ப்பாங்க. அப்போது நம்ம 300 முடிக்க போகிறாங்க அப்படின்னா 300 ஸ்ட்ரைக்கை ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னாகும்னா ப்ரீமியம் நிற்கிறதுக்கிற வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அடுத்த மணி ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ண பட்சத்தில் நமக்கு ப்ராஃபிட் கரெக்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த டேட் இந்த டேயில் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே மார்க்கெட் எக்ஸாக்டாக மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இது மந்த்லி எக்ஸ்பைரி ஆல்சோ. அப்போ 25th இல்லாமல் அதுக்கு பிஃபோர் எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 18th May, அந்த 18th May 2 மணிக்கு மேலே என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, யூ கேன் கெட் ஏ கிளியர் ஐடியா. இப்போ 2 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 18th May மார்க்கெட் ஸ்ட்ராங்காக அங்கே கீழே விழுந்திருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? கீழே விழுந்துட்டு இந்த பிளேசஸில் 2-5 கேண்டில் பார்த்தீங்கன்னா சிபிஆர் எங்கே பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ எக்ஸாக்டாக மார்க்கெட் எங்கே இருக்குன்னா 18,170 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் இந்த பிளேஸை விட்டு பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம 18,150 புட் ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் டே லோக்கு வரும்போது நல்ல ப்ராஃபிட் நம்மளால் கெயின் பண்ண முடியும். ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 11th May ஆல்சோ ஒன் ஆஃப் த வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ 11th May என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் கிளாரிட்டியாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, திஸ் இஸ் 12th May அண்ட் தென் 11th May. ஸோ 11th Mayோட எக்ஸ்பைரி டேங்க பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே என்ன டைரக்ஷன்ஸில் பிரேக் அவுட் ஆகியிருக்கு அப்படின்னா அப்சைடில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ அப்சைடில் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம 18,300 கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா டெஃபினட் நம்ம லாஸ்ட்டாக மேக் பண்ணிருப்போம். ஏன்னா மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் மேலே போகலை கீழே வந்திருக்கு. ஸோ தட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா 0 to Hero வந்து
நம்ம நல்ல ப்ராஃபிட்ஸும் பண்ண முடியும், சம் கேசஸில் லாஸும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட கேபிட்டல் தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டான ரிஸ்க் எடுத்திங்கன்னா நீங்கள் நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ என்னோட சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா, அதிகமான பணத்தை நம்ம இதில் போடுறதுக்கு பதிலாக ஒரு மினிமம் அமௌண்ட் நம்ம போட்டு அந்த கேப்பை டபுள் பண்ணுறதுக்கான ப்ராபபிள் சரியாக பார்க்கலாம். ஓகே, இப்போ 11th May பார்த்துட்டோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம 4th May ஆல்சோ என்ன மாதிரி நடந்தது அதே நம்ம கிளியராக பார்த்தலாம். ஏன்னா நம்ம ஒரு டேயில் நமக்கு எஸ்எல் இடித்தாலுமே ரிமைனிங் டேஸ் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த 4th May. ஸோ 4th May ஆல்சோ எக்ஸ்பைரி டேட்டிங். இந்த 4th May பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே, ஸோ எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் த 2 கேண்டில். அந்த இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் 18,200 எங்கே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ 2:20. ஸோ தட் நீங்கள் 18,200 கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 50 பாயிண்ட் க்ரோ ஆகும்போது டெஃபரெண்ட்டாக யூஆர் ஏ ஹீரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 4th May பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இதுக்கு பிஃபோர் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 27th April ஆல்சோ பார்த்தோன்னா உங்கள் வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ 27th ஆல்சோ நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ 27th மார்க்கெட் எக்ஸாக்டாக 2:00 பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை ஒரு ஸ்விங் கீழே வந்திருக்கு. ஸ்விங் கீழே வந்தாலுமே இந்த பிளேஸஸில் க்ளோசிங் வைக்கலை. ஸோ க்ளோசிங் வைக்காமல் மார்க்கெட் இந்த பிளேஸில் ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஜோனை பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு பிரேக் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 மணிக்கு மேலே நான் சொன்னது அந்த பிளேஸில் எங்கே பிரேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ 3 மணிக்கு மேலே இங்கே பிரேக் ஆகியிருக்கு அப்படின்னா அப்போ நம்ம 17,900 ஓகே 17,900 கால் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு 4-5 நிமிஷத்தில் நம்மளால் நல்ல ப்ராஃபிட்ஸும் கெயின் பண்ணியிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக. ஓகே, பிஃபோர் தட் இந்த பிளேஸில் நம்ம இந்த பிளேஸில் மார்க்கெட் இங்கே ஜோன் பிரேக் ஆகும்போதே 17,850 ஆல்சோ நம்மளால் இந்த பிளேஸை என்ட்ரி எடுத்திருக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 0-0 இல்லாமல் 17,850 இங்கே பிரேக் ஆகும்போது எடுத்திருந்தோம் அப்படின்னா S1 to R1 to R2 நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்மளால் அங்கே கெயின் பண்ணியிருக்க ஷுவராக முடியும். ஓகே, பிஃபோர் 1 more day நான் ஆல்சோ நான் கிளியராக சொல்லிடுறேன். இப்போ 20 April ஆல்சோ ஒன் ஆஃப் த வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ 20 April பார்த்தீங்கன்னா ஸோ எந்த பக்கம் பெரிய ஒரு மூமெண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாக்டாக ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷனில் மார்க்கெட்டிங்கை முடிஞ்சிருக்கு. எந்த பக்கம் பெரிய ஒரு மூமெண்ட் இல்லை, நமக்கு பார்த்தாலே ஒரு கிளாரிட்டியாக தெரியுது. இன்கேஸ் நம்ம இதில் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே ஐதர் மார்க்கெட் இந்த பிளேஸை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம 17,600 நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேபி நம்ம ஒரு 3-10 நம்ம ப்ராஃபிட்ஸாக கெயின் பண்ணியிருக்க முடியும். பட் ஆனால் ஸ்பாட்டை மட்டுமே பார்க்காம இந்த பிளேசஸில் ஃப்யூச்சர்ஸும் வருதாங்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். ஸோ நீங்கள் 0-0 பொறுத்தவரை எந்த அளவுக்கு ஸ்பாட் பார்க்குறீங்களோ அதே த சேம் அமௌண்ட் ஃப்யூச்சர்ஸையும் பாருங்கள். ஃப்யூச்சர்ஸ் வந்தால் மட்டும்தான் ப்ரீமியம் ஏறும், ஃப்யூச்சர்ஸ் வராமல் ப்ரீமியம் ஏறவே ஏறாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ ஸ்பாட்டையும் ஃப்யூச்சரையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வீடியோ அபவுட் 0-0 ட்ரேடிங். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறது. 2 மணிக்கு மேலே மார்க்கெட் எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ ஆஸ் பர் த ஆப்ஷன் ரெட்டாவோட கண்டிஷன்ஸ் பிரகாரமும் என்னோடய சிபிஆர் கண்டிஷன்ஸ் பிரகாரம் நான் பார்த்துட்டு டெஃபினட்டாக நான் அந்த பக்கம் என்ட்ரி எடுப்பேன். என்னோடய கேபிட்டலில் என்னோடய ப்ராஃபிட்டில் நான் மார்னிங் பண்ண ப்ராஃபிட்டில் 50% ரிஸ்க் எடுத்து நான் ட்ரை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் பண்ணுறேன் 0-0 ட்ரேடிங். ஸோ தட் நீங்களும் உங்களோட சைடில் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அனாலிசிஸ் கரெக்டாக இருந்தால் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிய பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் தேங்க்யூ.